இன்னும் 100 ஆயுதத்துக்கு நீ நல்லா இருக்கணும். இப்படியே சிரிச்ச மேனிக்க இன்னும் 4-5 கச்சேரிய நல்லா வருஷம் வருஷம் நல்லா பாத்துட்டு மெதுவா போகலாம். சரி, இந்த காதல பெருசா தண்டடி எல்லாம் போட்டு பாருங்க போடுறையா. செலவுக்கு ரொம்ப செலவமா இருக்கு. அடுத்த வருஷம் வரையில போட்டுக்கேன். அத்திட்டு போவா தூங்குனா கழட்டிட்டு இருந்தேன். என்ன சொன்ன போட்டு தெரியாம இந்த அடி அடிக்கிற குடியக்கார என்ன மூக்கு கீழே சளி வடிக்குது கருப்பா. அது ஸ்டைல் மிஷே. ஸ்டைல் மிஷையா? அப்படியே கிட்டலர் மாதிரி இருக்கிறீங்க. நமது சிவகங்கை மாவட்ட குடியரசு சங்க தலைவர் அன்பன் வெண்புலி. அந்த புள்ளைய பார்த்தோட மிரண்டனே. அண்ணன் வெண்புலி. அண்ணன் ஒரு வெண்புலி. அண்ணன் ஒரு தீ. அண்ணன் ஒரு தீ. அப்படி பிரமாதமா சொல்லணும். அவசியப்பட்டனே. போடு மாலைய போடு. அவர்களுக்கு இந்த மாலையை போடுறேன். போற இது கடைசியில கொண்டு வைக்கும் போது அடிக்கிற அடி இல்லையா? நமக்குன்னு ஒரு அடி அடிக்கிறோம். உன்னை வாழ்த்தி அடிச்சேன். வாழ்த்தியா? எவ்வளவு அடி வாங்கினாலும் பொன்னாடையும் பூவாடையும் எனக்கு தான். உங்களுக்கு தான். வணக்கம். இது நம்ம உண்டாடியானே மாநகர போயில அந்த ஆளுக்கு பொண்டாடி. வரிசையா வரிசையா ஒவ்வொரு தடவை வாங்க. 5 கிராம் வாங்கப்பா. 5 கிராம் வாங்க. 15 கையில இருந்தா கொண்டு வாங்க. நல்ல அடிமா. 3 மாசம் முழுவதும் அடி அடிக்கிறானே. போட்டாடி 3 மாசம் முழுவதும் சொல்ல வேண்டையா? அடி பாத சிரிச்சு 3 மாசமா குடிக்கா வந்த இந்த அக்கா சொல்லலையா? கொஞ்சமா சாப்பிடுறது இல்லப்பா. போற ஊர் என்ன செய்யறது தெரியுமா? இந்த சோறு குமிச்சு போட்டுப்பாங்க அன்னதானத்துக்கு. அதுல மேல ஏறி விழுந்துடுறது. பின்னாடி வரவங்க எல்லாம் போக வேண்டியதான் பட்டினியா. குட்டியாச்சாரா போக உங்களுக்கு இடமும் பத்தலை இடம் லாரி இல்லை. எங்க வரு? நான் யாரும் தெரியல. உனக்கு தெரியலனே. உனக்கு தெரியுமாடா முன்னாடிலாம் கச்சேரி நாடகம்னா அப்படி வண்டி கட்டிட்டு வருவாங்களா?
இப்போ உண்டே ஆறாத எப்படி ஒரு பாயி ரெண்டு தலகாணி கக்கத்துல ஒரு புல்ல சரி கூடவே ஒரு நாய்க்குட்டி நாய்க்குட்டி எதுக்குனே நாய்க்குட்டி பீ வேண்டா திங்கணுமா புல்ல இப்பல நாய்க்குட்டி திங்கிறது இல்லையா எனக்கு இளையராஜா தான் வேணும் ரெண்டு மாசம் கூட அக்கௌண்ட் கொடுத்தது நம்ம ஊருக்குங்கிறதுக்காக ஆளுகளை புற அப்படியே பொறுக்கி பொறுக்கி உணர்ந்துருக்கிறான் அப்ப பொறுக்கி சங்க தலைவர் நீங்க ஆளுகளை அப்படியே பொறுக்கி பொறுக்கி உணர்ந்து எங்க கூட்டியதை நீங்க நல்லா சொல்ல வந்தேன் பொம்பளை பிள்ளைய பாத்தியா அப்படியே சிகப்பா அவ்வளவு சிகப்பு கிளி மாதிரி சீட் எடுக்குமா மயிலை புடுங்க அப்படியே சுண்டுனா தெளிக்குது மூத்தரமா விவரமா சொல்லுங்க ஐயா வெட்டி போல மோகரே போல மோகரே ராஜா எங்க அக்கா வர சொல்லவா வர சொல்ல சொல்ல அம்மா மாயனே வந்திருக்கா மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்கா போடா போது கேவர் அப்பத்த சோறு வட்டெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியதானே வணக்கம் 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 ஏமா கோத்த உன்னை எப்படி வளர்ந்துச்சு பால் ஊத்தி தயிர் ஊத்தி மோர் ஊத்தி நெய் ஊத்தி ஞாயிற்றுக்கிழமை பேரு பட்டு கொஞ்சமா போட்டு தங்கச்சி அடிக்கிறான் அந்த பய அறிவு ஒட்டுவேன் அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா இல்ல அவன் பிறவிலே மனநல குன்றியவனா அவனை சோதிச்சு அவனுக்கு அறிவு இருந்துச்சுன்னா உன் தங்கச்சியை கூட்டிட்டு போய் வாழ வையி இல்லையா மாமியா கூட்டி வையி விட்டு நாலு சரியான அவருக்கும் உனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் அவருக்கு மூக்கு நீளமா இருக்கும் உனக்கு சுருங்கி சாப்பியா போகும் அது என்ன உன் மூக்கு மட்டும் டயர்ல ஏறணும் எலுமிச்சம்பழம் மாதிரி இருக்கு உன் மூக்கு மூஞ்சிருமா இருக்கு அது மாதிரிதான் பிள்ளையாரு எதுக்கு எலிமேல உட்காந்துருக்கா பிள்ளை யாரு எதுக்கு போய் எலிமேல உட்காந்து எந்திரிச்சா எலி ஓடி போயிரு ஓடுறதுக்கு வேற வழியே இல்ல அது அங்க தானே உட்காந்துருக்கார் எம்பெருமான் முருகன் எம்பெருமான் முருகன் பழனிமலையில ஏன் கோவத்தான் நிக்கிறாரு அவரு காலத்துல ஏது ஜட்டி உனக்கு நல்ல சிந்தனையே வராது நல்ல சிந்தனை வரும் என்ன செய்யறது ஒரு சந்தேகம் பசி எடுக்குது சாப்பிடவே முடியல என்ன முதல்ல அண்டாவது தலையை விட்டு கடைசியா போக முடியல நீங்க இப்ப நான் டயட்ல இருக்கேன் டயட்ல இருக்கியா அதான் ஒரு சுத்து கரைஞ்சி போயிட்டேன் ஒரு சுத்து ஒரு சுத்து அது மட்டுமா தூக்கம் வர மாதிரியே இருக்கு ஒரே கனவா விக்க விக்கமா இருக்கு வெக்க வெக்கமா
பன்றிக்கு நன்றி சொல்லி குன்றின் மேல் ஏறி நின்றால் வெந்திடலாம் பன்றி காத்தல. என்ன சொல்ற ஒவ்வொன்னு அப்படியே உங்க ஆதரவு இருக்கிறதுக்கு நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. கறி இருந்துச்சு குடிக்க முடியாது. சரி சரி ஆமா அடுத்த கேள்வி. பெண்கள் ஒரு மஜிரும் தெரியாது. அவன் உரிச்ச கோழிக்கு உரிச்சாத கோழிக்கு என்ன வித்தியாசம்? உசிர் மசிர் உரிச்ச கோழின்னு சொல்லிக்கல. ஒரு கதை சொல்லட்டுமா? சொல்லு. ஒரு ஊர்ல ரெண்டு பேர் இருந்தாங்க. சரி இருந்தாங்களா? ஒருத்தன் பேரு நீ லூசு. சரி ஊருக்கு போயிட்டேன். யாரு லூசு? ஒத்துக்கிட்டா சரி.
Tukkada